பிறப்பு இறப்பு பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நம்மனா நாம பிறந்தா நாமையே சாகணும். நாம் விஷயத்துக்கு பிறந்திருந்தா நம்ம சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சக்தி நம்ம இப்போ தோட்டி வைத்திருக்கு, நம்ம பிறக்க வச்சிருக்கு. ஒரு சக்தி நமக்கு பசி உண்டு பண்ணியிருக்கு, அதே சக்தி காமத்தை உண்டு பண்ணுது, அதே சக்தி நரதை மூப்பு உண்டு பண்ணுது, அதே சக்தி நம்மளை கொண்டு விடுகிறது. இது ஏன், இதுக்கு என்ன காரணம் என்று அறிவதே தன்னறிவுதாக. ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் ஈழையறிமல் வந்தது, ஏன் முதுமை வந்தது, ஏன் சாகரம், இதை பற்றி அறிவு தான் தன்னை அறிவதாக. அப்போ தன்னை இது அறியாதவர்களுக்கு, இதை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் உண்மை பொருளை அறிய முடியுமா, அவர்கள் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியுமா? தன்னை அறிய வேண்டும். அப்போ தன்னை அறிவதற்கு என்ன உபாயம்? எவன் தன்னை அறிந்தானோ, ஞானிகளான தன்னை அறிந்தவர்கள், அப்போ தன்னை அறிந்து தான் தவம் மேற்கொண்டார்கள். முன்னே சொல்லியிருக்கேன், தவம் என்பது ஜென்மத்தை கடைத்தற்ற முயற்சி போதாக தவமாகும். அதான் துறவு. ஜென்மத்தை கடைத்தற்ற அப்போ துறவுக்கு ஒரு வாய்ப்பு எதுன்னா, எவன் துறவியோ அவன் திருவடியை பற்றுவதே துறவியாகும், துறவாகும். துறவு என்பது நிலைமையிலிருந்து மாறுபடுதல். அப்புறம் என்ன, இல்லறத்திலிருந்து நிலை உயர்வதற்கு போகிறோம், அதான் துறவு. ஜென்மத்தை கடைத்தற்ற முற்படுகிறோம் என்பதற்கு துறவு உண்டு, பொருள் உண்டு. அப்போ அவர்கள் அவர்கள் துணையை கேட்கிறோம், அவர் துணை கொண்டே அப்போ இல்லறத்தை இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்கிறோம். இல்லறத்தானே இருப்பான், ரகசியமாக பூச்சி செய்வான், மனைமக்கோடு இருப்பான், வியாபாரம் செய்வான், அந்தரங்கத்தில் துறவியாக இருப்பான், அந்தரங்கத்தில் தலைவனை வணங்குவான். என்னை கேட்பான், இந்த இல்லறத்தையும் நான் சிம்மாக நடத்த வேண்டும், துறவரத்தையும் சிம்மாக நடத்த வேண்டும். துறவரம் எதுக்கு? இனி பிறவா மார்க்கத்தை அடைவதற்கு. பிறவா மார்க்கம் அடைவதற்கு உன் ஆசி வேண்டும், இதுவே துறவு. அப்போ துறவியானவன் திருவடியை பற்றுவதே துறவாகும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அவர் திருவடியை பற்றினால் எதை துறவு என்பது பற்றற்ற தன்மையாகும். பற்றத்தன்மை என்பது மனைமக்களை விட்டு விடுவது பற்றத்தன்மை இல்லை, இருந்து கொண்டே இல்லாமல் இருப்பது. தன்னை அறிய வேண்டும், அகப்பை சாராமல் சார வேண்டும். பின்னே அறிவதெல்லாம் அகப்பை பேயறிவாகும் என்றார் அகப்பை சித்தர். தன்னை அறிய வேண்டும், அப்போ பின்னே அறிவதெல்லாம் பேயறிவுன்னு சொல்வார். அப்போ தன்னை அறிய வேண்டும், தன்னை அறிந்த போது அதுதான் உண்மையான, அதுதான் துறவு. அப்போ நாள் வீணால் கடிக்கக்கூடாது என்று எண்ணுவது துறவாகும். ஒரு நாளையும் வீண் பொழுது கழிக்கக்கூடாது, தினம் பக்தி செலுத்த வேண்டும், முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இதை செய்வதே துறவாகும். அதோடய முடிவு, இனி பிறக்க மாட்டான் அவன், ஒவ்வொரு நாட்களையும் வீண் பொழுது கழிக்க மாட்டான், ஒவ்வொரு நாட்களும் பக்தி செலுத்துவான். யார் திருவடியை? முற்றுப்பெற்ற திருவடியை, முற்றுப்பெற்ற முனிவர் திருவடியை பூஜித்தலும், முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்தலும், புலால் மறுத்தலும் ஆகிய காரியம் செய்வோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.